ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நானும் என்னோட அம்மாவும் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம், ஒரு ஸ்கின் டாக்டர். ஸோ இது ஒரு விலாகாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஹேர் ஃபால் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு தைராய்ட் இருக்குது, அதனால் ஹேர் ஃபால் எனக்கு தெரிஞ்சு காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்தே ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் வேரியேஷன் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்கள் அம்மா சஜஸ்ட் பண்ண இடத்துக்கே வரோம். ஸோ இது வந்து கோடி கிளினிக். இது வந்து கிட்டத்தட்ட 1995லேருந்து இப்போ இருக்கிற டாக்டர் வந்து இது ரன் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு முன்னாடி வேறு ஒருத்தர் இருந்தார் நினைக்கிறேன். ஸோ தம்பையானும் சொல்லுவாங்க, கோடி கிளினிக்னுவாங்க. இது ஆக்சுவலி முன்னாடி வேறு இடத்துல இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து இப்போ வந்து புரோக்ளின் பிஸ்னஸ் சென்டர், இது புருஷவாக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வே டு வேணும் சென்னை சென்ட்ரல். ஸோ அங்கே வந்திருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதே ப்ராப்ளம் வந்து நான் வந்து சுந்தரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். எனக்கு வந்து அவங்க கேட்கவே அவங்க கேட்டாங்க இது மாதிரி யூனோ ரெகுலராக பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குதுன்னு கேட்டாங்க. தவிர ஏன்னா தைராய்டு இருக்கா, பிசிஓஎஸ் இருக்கா, இல்லை அதை டெஸ்ட்டு கூட சஜஸ்ட் பண்ணலாம். அவங்க ஜஸ்ட் மருந்து மட்டும் எழுதி கொடுத்தாங்க. ஸோ ஆனால் அப்போது எனக்கும் வந்து எல்லாமே ரெகுலராக இருக்கனால நானும் ஒன்றும் டெஸ்ட் பண்ணல. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து இது இந்த ஹேர் ஃபால் எதாக இருந்தாலும் குறைய மாட்டேன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணும்போது எனக்கு தைராய்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு டேப்லெட்ஸ் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் ஸ்டில் தைராய்டு இருந்தால் முடி பொழிச்சல், அதாவது முடி வந்து ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ சரி, எதுக்கும் எங்கள் அம்மா போகணுன்ட்டு இருந்தாங்க இங்கே. ஸோ அதனால் நானும் எங்கள் அம்மா கூட ஜாயின் அடிச்சிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி 1995லேருந்து இப்போ இருக்கிற கரண்ட் டாக்டர் வந்து இது ரன் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஹிஸ் நேம் ஆஸ் தம்பை. ஸோ இங்கே போயிட்டோன்னே நான் 8:30 மணிக்கு வந்தேன். 8:30 மணிக்கு இங்கே ஏற்கனவே நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. அண்டு நாங்கள் வந்து இங்கே என்ட்ரி போட்டுட்டு உள்ளே போனோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே காலியாக இல்லை ஒரு சீட்ஸ் கூட. ஜென்ரலாக என்ன சொல்கிறது, இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் தமிழ்நாடு நிறைய இடத்துலேருந்து நாங்கள் இருக்கும்போதே ஒருத்தவங்க வந்து நெய்வேலியிலேருந்து வந்திருந்தாங்க இங்கே வந்து. ஏன்னா இது வந்து ஒன்று வந்து இவங்களே வந்து இவங்களே ஓன் ஃபார்முலாவும் உள்ள மெடிசின்ஸ் லோஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க ஸ்கின் அலர்ஜிஸ் இதுக்கெல்லாம். அதே மாதிரி வந்து இவங்களே ப்ராடக்ட் இருக்குது. இவங்களுக்கு இவங்களே ஒரு சோப் ஃபேக்ட்ரி வச்சு சோப் இவங்களே பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கெமிக்கல் லெஸ் ஆர் கெமிக்கல் ஃப்ரீ சோப் மாதிரி. அதே மாதிரி ஸோ தேனும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் ரிசல்ட்ஸும் நிறைய பேருக்கு நல்லா இருக்கனால நிறைய கூட்டம். ஸோ இது அவங்க அந்த மெடிக்கல்ஸ் பிஎம் செந்தூர் மெடிக்கல்ஸ். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் இருக்க வெயிட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த சோப்புக்கு மட்டுமே ஐ திங்க் ஃப்ரம் அதர் மெடிக்கல்ஸ் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க சோப்பு தனித்தனியாக அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அதாவது மிடில் கிளாஸில் யாருக்கா இருந்தாலும் அஃபோர்டபுளாக இருக்கும், அதே சமயம் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸும் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டோன்னே எங்களுக்கு என்ட்ரி போட்டப்போ நானும் அம்மாவுக்கும் 70-71 நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு முன்னாடி ஒரு 70 பேர், அதாவது 8:30 மணிக்கு நாங்கள் இருக்கேன், அப்போ கூட 70 பேர் எனக்கு முன்னாடி கன்சல்ட்டிங்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பாப்புலர். அண்ட் ஏன்னா அங்கே நல்ல ரிசல்ட் இருக்கிறனால தான் அவ்வளோ பேர் வராங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஸோ இங்கே ஒரே ஒரு டாக்டர் தான், அவர் தான் வந்து லைக் சீனியர் மோஸ்ட் டாக்டர். அண்ட் அவர் தான் எல்லாருமே பார்த்துக்க எல்லாருமே பர்சனலாக செக் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் கன்சல்ட்டிங் ஃபீஸ் லெஸ், லைக் ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் தான் கன்சல்ட்டிங் ஃபீஸ். அண்ட் மேபி சில பேருக்கு டிஃபர் ஆகலாம், ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேபி அவங்களுக்கு வந்து அந்த என்ன கைண்ட் ஆஃப் அந்த அலர்ஜின்னு சொல்லிட்டு இல்லை இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஆகலாம், ஐ எம் நாட் ஷோர். பட் ஜென்ரலாக வந்து 50 ருபீஸ் தான் கன்சல்ட்டிங். அண்ட் இதே வந்து நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து சுந்தரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே வந்து கன்சல்ட்டிங்கே இட் வாஸ் அரௌண்ட் 300 or 500. ஸோ கன்சல்ட்டிங் ஃபீஸ் மட்டும் 500. அண்ட் எனக்கு கொடுத்த மெடிசின்ஸை வந்து அரவுண்ட் 5000 எனக்கு பில் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து 5 இயர்ஸ் பேக். ஸோ இட் இப்போ இருந்தால் ஒரு 10,000 ஆனாலும் அது ஆச்சரியப்படுறதில்லை. அண்ட் தெர் வாஸ் நோ ரிசல்ட் பிகாஸ் தே டென்ட் ஆஸ் மீ டு டேக் எனி டெஸ்ட் ஆர் லைக் என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த டெஸ்ட் தைராய்டு எடுங்க பிசிஓஎஸ் எடுங்கன்னு ஒன்றுமே சொல்லுவாங்க, சஜஸ்ட் கூட பண்ணுவாங்க, ஜஸ்ட் கடமைக்கு இது பண்ணாங்க. ஸோ தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மீ. அண்ட் எனக்கு அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டேன். ஸோ எதுக்கும் இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் அம்மா ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய வாட்டி இங்கே வந்து சரியாக இருக்குது நிறைய விஷயம். ஸோ அதனால் சரி இந்த வாட்டி அம்மா கூட ஜாயின் ஆகலாம்னு வந்திருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் குட்டி குட்டி ரூமாக ஒரு 2-3 இடத்துல இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல முடிச்சிட்டோன்னே அடுத்த இடத்துல போய் உட்காந்துணும். ஸோ ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்காது. ஸோ எனக்கு முன்னாடி 70 பேர்,
அவ்வளோ அழகு கூட்டம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசான பாட்டிங்க கூட அங்கே க்யூ நின்று பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது அப்படின்னால தான். அண்ட் தட்ஸ் குட். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கலை, ஸோ அதனால் கொஞ்சம். ஆனால் எனக்கு என்னென்னா இது தெரியப்படுத்தினா நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். வேறு இது வந்து முன்னாடி வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒரு சின்ன கிளி ஒரு இடத்துல இருந்துச்சு, அது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் அந்த சிக்னல் தாண்டி சிக்னல்லேருந்து அதோட ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ அதுவும் யாராவது பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி சரி கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எதாவது இருக்கான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் செக் பண்ணால் அவங்களோட பழைய அட்ரஸ் தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபோன் எல்லாமே நாட் ரீச்சபிள். ஸோ யாராச்சும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து அதோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் உங்களுக்கு அதை போட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம், ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, நான் எப்பவுமே கூட்டமாக இருக்குது, கூட்டம்ல நிறைய பேர் வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணுன்ற ஒரு பிரச்சனை தவிர உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் ஸ்கின் அலர்ஜிஸ் ஆர் ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தாகணும். இட்ஸ் குட். அதே மாதிரி வேற என்ன, ஸோ வந்து இவங்க வந்து மெடிசின்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அந்த கிட்டே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து அந்த மெடிக்கல் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற மெடிசின்ஸ்லாம் அங்கேயே கிடைக்கும். சிலது வந்து அந்த டாக்டர் இல்லை அவங்களோட இது வந்து டீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஃபார்முலாஸும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து த்ரீ அதாவது அவங்க எவ்வளோ மாதத்துக்கு, சிலருக்கு 3 மாதத்துக்கு, சிலருக்கு 1 மாதத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே ஆச்சா இல்லை க்யூர் இல்லைனா உங்களுக்கு அதை விட பெட்டர் மெடிசின்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் எப் ஸோ ஃபைனலாக டாக்டர் டோர் கிட்ட வந்தாச்சு. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி. ஸோ டாக்டர் வந்து இஸ் அ ரியலி ஃப்ரெண்ட்லி காய் அண்ட் ஆக்சுவலி நல்லா தமாஷ் பண்ணுறாரு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து காலில் வந்து கொஞ்சம் ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து இச்சிங் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஒரு கலர் வேரியேஷன் இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா வந்து ஷி வாஸ் ஸ்கேர்ட் அது வந்து எல்லாத்துலேயும் என்ன சொல் படர்ந்துருமோன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணாங்க. அப்போ டாக்டர் வந்து அதே மாதிரி மூக்கில் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை சொல்லும்போது டாக்டர் இங்கே வந்து வெள்ளையானோ அங்கே வந்து கருப்பானோ அப்படியே நான் கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இஸ் அ குட் மேன் அண்ட் தட் வாஸ் நைஸ். அண்ட் ஸோ அவங்களுக்கு அது எனக்கு வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதி கொடுத்தாரு, லைக் ஒன் வீக் சாரி 1 மந்த்துக்கு உள்ள மெடிசன் எழுதி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன சொன்னார்னா 7 வகையான சாப்பாடு 7 நாளைக்கு சொல்லியிருந்தார். ஒன்று வந்து டேட்ஸ் எடுத்துக்கோங்க, 1 நாளைக்கு வந்து முருங்கைக்கீரை, 1 நாளைக்கு பருப்பு இல்லை பருப்பு கீரைன்னு தானே சொல்லுவாங்க, பருப்பை பசலைக்கீரை ஸோ அந்த இது. அதுக்கப்புறம் வந்து கேரட் பீட்ரூட், அப்புறம் இன்னொன்று கூட சொன்னார். அப்புறம் வந்து இது பர்ஃபி இருக்குல்லையா கப்பலண்டின்னு மலையாளத்தில் சொல்லுவோம், அதாவது லைக் ஐயா பர்ஃபி, அது வந்து அதாவது கடலை அந்த இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ தட் வாஸ் குட் ஏன்னா ஓகே அந்த மாதிரி ஒரு டிப் கொடுத்துருந்தாரு. அண்ட் ஃபைனலாக வந்து இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஜஸ்ட் பேப்பரில் அதாவது சாரி அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன்லலாம் மெடிசின் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டோடனே அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து கன்சல்டிங் ஃபீ வாங்கிட்டோடனே நம்ம வந்து மெடிக்கலுக்கு போனால் போதும். ஸோ அங்கே போயிட்டோடனே அவங்க வந்து மெடிக்கல் ஷாப்பில் எல்லாமே இன் லைக் ஆல்டர்னேட் டேஸ்னால் அந்த டேஸ் அப்புறம் காலையிலையா இல்லை நைட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தான்ட்டு எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இட் வாஸ் குட். வெயிட் பண்ணுற ஒரு விஷயம்னா வெயிட் பண்ணுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஏன்னோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவ்வளோ ஒரு நல்ல பர்சனை ஒரு நல்ல டாக்டர் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை பார்க்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, யூல் கெட் ரிசல்ட்ஸ். அதனால் அங்கே இருந்தோம். ஸோ ஒரு வழியாக வந்து டாக்டரை பார்த்துட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். ஸோ இது வந்து சுதா ஃபர்டிலிட்டி சென்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த புரோக்லின் பிஸ்னஸ் சென்டர். இங்கே தான் வந்து செகண்ட் ஃப்ளோரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. அண்ட் இப்போது நான் 8:30க்கு மார்னிங் வந்தோம், இப்போது 12 o'clock இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டே ஃபுல்லாக ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக ஆகிடும் ஒரு 3 hours வெயிட் பண்ணுறதுனால.
பட் வந்து இது நல்ல டாக்டர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கிறனால தான் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி இருந்துச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ட்டு நான் உங்களுக்கு ஒரு 1 மந்த் நான் அந்த மெடிசன்லாம் சாப்பிட்டு சொல்கிறேன். தைராய்டுனால இருக்கிறனால எப்படியா இருந்தாலும் எனக்கு வந்து முடி கொட்டல் இருக்கும், ஆனால் கம்மியாக இருந்தால் இட் வில் பி பெட்டர் அண்ட் நியூ க்ரோத் இருந்தால் அதுவும் ஒரு நல்ல சைன் தான். ஸோ ஹோப்பிங் இட் வில் ஒர்க். அண்ட் இதுதான் பில். அண்ட் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 2 1 செகண்ட், இட்ஸ் 2797 ஐ கெஸ். யா, இட்ஸ் 2797. ஸோ எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் இருக்குது, அம்மா கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 சோப்ஸ் வாங்கியிருந்தேன், இல்லாட்டி எனக்கு 2000 இருந்திருக்கலாம் மேபி. யா, நான் சோப் ஒரு சோப் வந்து அரௌண்ட் 58 ஆர் 50 ருபீஸ் சம்திங். ஸோ அந்த சோப் அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணல, நானாக வாங்கினது தான். ஏன்னா எங்கள் அம்மா இது முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் இட்ஸ் தேர் ஓன் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால் அது வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய மெடிசன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேப்லெட், இது வந்து லைக் ஒரு மாதத்துக்கு இந்த டேப்லெட் கொடுத்துருக்காங்க, காலையில் போட்டிருக்கு. ஸோ மார்னிங் ஒன் மார்னிங் மட்டும் எடுத்துக்கிறதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் பயோட்டின். ஸோ முடிக்கு போனாலே மோஸ்ட்டாக எல்லா டாக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணுற பயோட்டின் டேப்லெட்ஸ். ஸோ அது இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஜெல்லு, இது வந்து அதாவது ஜெல்லும் ஒரு லோஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஆல்டர்னேட் டேஸில் மாற்றி மாற்றி இது ரெண்டுத்தையும் போட்டுக்க சொன்னாங்க. ஸோ இது 2 நாள் 3 நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒர்க் ஆச்சான்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் வேணால் அது உங்களுக்கு போடுறேன். ஸோ இது இன்னொரு டேப்லெட்ஸ், இது வந்து 3 நேரத்துக்கும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அண்ட் மண்டே வெனஸ்டே தேர்ஸ்டே எல்லாம். அண்ட் தென் இது வந்து ஒரு பாடி மாய்ஸ்சரைசர் லோஷன் கேட்டிருந்தேன். எனக்கு ஃபுல் ஸ்கின்னுக்கு வேணும், ஃபுல் பாடிக்கு போடுற மாதிரி ஒரு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் கொடுங்கன்னு சொல்லும்போது அது சஜஸ்ட் பண்ணாங்க. ஜென்ரலாக வந்து எல்லா மாய்ஸ்சரைசரும் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் போட்டு போனீங்கன்னா கருகருன்னு ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்லினோட பாடி லோஷன் தான் ஃபுல் பாடிக்கு போடுவேன். ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து மேக்கப் இல்லை எதுன்னு நீங்கள் சொன்னாலும் அதுதான் என்னோட ஃபேஸில் பாடியில் இருக்கும். ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணேன், இது கொஞ்சம் ரொம்ப ஆயிலியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து காலையில் போட்டு போகிறது நல்லதில்லை. ஸோ மேபி நைட்டு குளிச்சுட்டு அப்புறம் அதை போடலான்ட்டு இருக்கேன், குளிச்சுட்டு போடுற மாதிரி அதுதான் போட்டுட்ருக்கேன் இப்போது. அண்ட் வந்து இது வந்து பேபி சோப், இந்த 6 சோப் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த அவங்களே ஃபார்ம் அவங்களோட ஃபார்முலா இது. ஸோ இது வந்து அவங்க எங்கள் அம்மாவோட மூக்கில் அந்த கருப்பு கருப்பாக லைட்டாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கு இது. ஸோ இந்த பாடி சோப் வந்து பான் பேபின்ட்டுருக்கு அது பேர். ஸோ நியூ பார்ன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அவ்வளோ அளவுக்கு கெமிக்கல் இல்லாத தான் பண்ணியிருக்காங்க. இது அவங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மெல்னோவிட், இதுவும் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த காலுக்காக இருக்கிற டேப்லெட்ஸ் நினைக்கிறேன், 45 டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல்ஸ், அதர் மெடிக்கல்ஸ்லேருந்து கூட வந்து அந்த சோப் வாங்குறாங்க. ஸோ நானும் சரி இதே யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேறு யூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ரெண்டு மருந்து வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து காலில் வந்து கொஞ்சம் ஒயிட் ஒயிட் பேச்சஸாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மாற்றி மாற்றி ஆல்டர்னேட் டேஸ் இதுவும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்க வரும். பை பாய்.